Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in the video, we will see one super stock in the video. So, video will skip the video. If you like our video, like button and like button, subscribe. Friends, in the channel description, there is a Telegram link. Regular market updates, Nifty, Bank Nifty View. This is the first thing. Evening 7 o'clock, you will see the FSDS position in the post. இதெல்லாம் தெரிஞ்சிக்க நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஜாயின் பட்டனில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஸ்டாக்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபக் நைட்ரேட் லிமிடெட். இது வந்து ஒரு கெமிக்கல் செக்டர்ஸ் அந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுத்துலேயுமே லிஸ்ட்டாக இருக்குது. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,755 கோடி. கரண்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1,888 ரூபா. 52 வீக் லோவும் ஆகியும் பாருங்கள், 1,681 2,690, அதாவது கிட்டத்தட்ட 52 வீக் லோவுக்கு நியர்பை தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 200 ரூபா அதிகமாக இருக்குது 52 வீக் லோவை கம்பேர் பண்ணும்போது. ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா 28, புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 268 ரூபா, டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க 0.37%, ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 44.5%, ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 37.4%, ஃபேஸ் வேல்யூ வந்து 2 ரூபாவில் இருக்குது. ப்ரொமோட் ஹோல்டிங் 45.7%, ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது 67.40 ரூபா, டெப்டே இல்லாத கம்பெனி, 0.07 நெக்லிஜபிள். அதே நேரத்தில் பிஇஜி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.32, இது வந்து 1க்கு கீழே இருக்கும் பட்சத்தில் ஸ்டாக் கண்டிப்பாக இப்போ வந்து அண்டர் வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு முக்கியமான ஸ்டாக்கு. கொஞ்சம் ஒரு பவுன்ஸ் கொடுத்தா கூட இது இமீடியட்டாக வந்து ஒரு 2,300 2,400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பிக் பண்ண முதல் ஸ்டாக்கு ஒரு சூப்பரான ஸ்டாக்கு தீபக் நைட்ரேட்டு. இவங்களோட ஆர்ஓசியும் ஆர்ஓயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் ஹெல்த்தியாக இருக்குது. கிட்டத்தட்ட 44.5%, ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 37.4%. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரா லிமிடெட். ஓகேங்களா, இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுத்துலேயுமே லிஸ்ட்டாக இருக்குது. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 38,162 கோடி. இவங்க கரண்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா 1,894, 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 1,582, ஹை பார்த்தீங்கன்னா 2,655. ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா 89.7, புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 120 ரூபா, டிவிடெண்ட் 0.16% கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 29.6%, ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 22.6%, ஃபேஸ் வேல்யூ 1 இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 55.8%, ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 21.3, டெப் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.04 இருக்குது, பிஇஜி ரேஷியோ 3.32. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 52 வீக் லோவுக்கு கொஞ்சம் மேலே 300 ரூபாக்கு அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் இந்த 1,894, 1,850 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் தான் நான் சொல்லுவேன். கரண்ட் லெவல் வந்து இந்த ப்ரைஸில் நீங்கள் வாங்கினீங்கன்னா எப்படி இது வந்து ஒரு ஜம்ப்பு கொடுக்கும் பட்சத்தில் 2,300 2,400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஷார்ட் டைமில் நீங்கள் வந்து ஒரு 300 ரூபாலேருந்து 400 ரூபாவில் ஒரு ஷேருக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்குது, 29.6%, ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 22.6%. அதேமாதிரி ப்ரொமோட் ஹோல்டிங் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ஓகே, 56% வச்சுருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா டெப்டே இல்லைன்னு அர்த்தம், 0.04 மீன்ஸ் இட் இஸ் நெக்லிஜபிள், அது வந்து டெப்டே இல்லாத இதுதான் கணக்கில் வரும். ஓகேங்களா, இதெல்லாம் இந்த ஸ்டாக்கோட முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற மூணாவது ஸ்டாக் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற மூணாவது ஸ்டாக்கோட நேம் நான் பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல், அதாவது சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் லிமிடெட். ஓகேங்களா, இந்த ஸ்டாக் என்எஸ்சியில் மட்டும் லிஸ்ட்டாக இருக்குது. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 11,366 கோடி. கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்க பார்த்திங்கன்னா 1,088, ஹை பார்த்திங்கன்னா 1,654, லோ பார்த்திங்கன்னா 1,015. ஸ்டாக்கோட பி 38, புக் வேல்யூ 103 ரூபாவில் இருக்குது, டிவிடெண்ட் 1.38%, ஆர்ஓசிஇ பார்த்தீங்கன்னா 41.4%, ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 31.6%, ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபாவில் இருக்குது. ப்ரொமோட் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 20%ல் இருக்குது. ஏர்னிங் பர் ஷேர் பார்த்திங்கன்னா 28.7, டெப்டே இல்லாத கம்பெனி, பிஇஜி ரேஷியோ 1.29. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 52 வீக் லோக்கு நியர்பையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் இது பவுன்ஸ் கொடுக்கும் பட்சத்தில் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1,250 2,300
1300 ப்ளஸ் அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதாவது 1.38% வந்து ஒரு நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்க கம்பெனி. இவங்களோட ஆர்ஓசியும் ஆர்ஓயும் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா பார்க்கும்போதே தெரியுது. 41.4%, 31.6%. அப்புறம் ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 10 ரூபாவில் இருக்குது. இன்னும் இந்த ஸ்டாக்கு ஸ்ப்ளிட் அறிவிக்கவே இல்லை. ஃப்யூச்சரில் ஸ்ப்ளிட் அறிவிச்சு நீங்கள் வாங்கியிருந்தால் உங்களுக்கு ஸ்ப்ளிட்டுக்கான ஸ்டாக்ஸும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெப்டே இல்லாத கம்பெனி, இதெல்லாம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மெயினான ப்ளஸ் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிற 4th கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ். இது ஒரு ஐடி செக்டார் சார்ந்த கம்பெனி. இந்த ஸ்டாக் வந்து பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுத்துலேயுமே லிஸ்ட்டாக இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 629,992 crore. கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு பார்த்திங்கன்னா 1497 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. லோ பார்த்திங்கன்னா 1355, ஹை பார்த்திங்கன்னா 1954. ஸ்டாக்கோட பி பார்த்திங்கன்னா 27.5, புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 190 ரூபா, டிவிடெண்ட் 2.07%. ஆர்ஓசி பார்த்திங்கன்னா 37.1%, ஆர்ஓஇ 29%, ஃபேஸ் வேல்யூ 5 இருக்குது, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 15.2, ஏர்னிங் பர் ஷேர் பார்த்திங்கன்னா 54.4, டெப்ட் பார்த்திங்கன்னா 0.08, பிஇஜி ரேஷியோ பார்த்திங்கன்னா 3. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்னா இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஐடி செக்டர் சார்ந்ததுலேயே பார்த்திங்கன்னா இதுதான் செகண்ட் லார்ஜஸ்ட் ஐடி செக்டர் சார்ந்த கம்பெனி. ஓகேங்களா, அது இல்லாமல் இந்த ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு நல்ல ரேஞ்ச் இருக்குது, அதாவது 1400 to 1500 வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரேஞ்சு. இவங்களோட 52-week லோ பார்த்திங்கன்னா 1355. ஸோ 1450 ஒரு நல்ல ப்ரைஸு. நம்ம மினிமம் ஷார்ட் டேமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1750 to 1800 வரைக்கும் நீ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்க கம்பெனி, 2.07% வந்து டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆர்ஓசியும் ஆர்ஓயும் நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்குது, 37.1% as well as 29%. ஃபேஸ் வேல்யூ வந்து 5 ரூபாவில் இருக்குது. இது இன்னும் வந்து 1 வரைக்கும் ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் 1 in 2 years or 3 years வந்து அவங்க ரெகுலராக வந்து 1:1 அந்த லெவலில் வந்து போனஸ் இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். அப்புறம் டெப்டே இல்லாத ஸ்டாக்கு அட் ப்ரெசன்ட் பார்த்திங்கன்னா 0.08 தான். இது கூட வந்து ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் டெப்ட் தான் நம்ம இதை சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபைனல் ஸ்டாக் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற ஃபைனல் ஸ்டாக் என்னென்னு பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் லிமிடெட். இது ஒரு என்பிஎஃப்சி செக்டார் சார்ந்த கம்பெனி. இவங்க பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுத்துலேயுமே லிஸ்ட்டாக இருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 385,937 crore. கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா 6375. 52-week லோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5620, லோ ஹை பார்த்திங்கன்னா 8045. ஸ்டாக்கோட பி பார்த்திங்கன்னா 38.9, புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 794 ரூபா, டிவிடெண்ட் கொடுத்து இருக்காங்க 0.31%. ஆர்ஓசி 10.3, ஆர்ஓஇ பார்த்திங்கன்னா 17.5%, ஃபேஸ் வேல்யூ 2 இருக்குது, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா 55.9%, ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள் 164 ரூபா, டெப்ட்டுக்கு இருக்குது 3.81, பிஇஜி ரேஷியோ 1.26. இந்த கம்பெனியோட ஆர்ஓசி வந்து நாமினலாக இருக்குது, 10.3% இருக்குது. பட் ஆர்ஓஇ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜ் நல்ல ஒரு இதாக தான் இருக்குது, 17.5% இருக்குது. பட் இந்த ஸ்டாக் வந்து ஒரு 5,600 to 6,200 அந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல ப்ரைஸு. ஏன்னா இங்கேருந்து நம்மளுக்கு வந்து இமீடியட்டாக ஒரு 1000 ரூபா பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா 6,000 அந்த ரேஞ்சு, அதாவது நான் சொல்கிறது 5,700 to 6,200 வந்து ஒரு நல்ல ப்ரைஸு. நீங்கள் 6,200 அந்த ரேஞ்சில் கிடைச்சா கூட நம்மளுக்கு வந்து இமீடியட்டாக ஷார்ட் டேர்மில் ஒரு 1,000 rupees வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஒன் மோர் திங், ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கிட்டத்தட்ட 56% வச்சுருக்காங்க. டெப்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கா, என்பிஎஃப்சி செக்டர்னால கண்டிப்பாக டெப்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதன்படி பார்த்திங்கன்னா டெப்ட் இருக்குது கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம சொன்ன இந்த 5 ஸ்டாக்கும் வந்து இறங்கும் போதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.